என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? சாய் வித் சித்ரா. அவருக்கு வந்து வழங்கப்பட்ட பட்டம் வந்து இசை புயல்னு. அந்த பட்டத்துக்கேற்ப முதல் படத்திலேயே புயலா வந்தவர் தான் ஏ ஆர் ரஹ்மான். அப்படி பெயரை அவர் அடைவதற்கு என்ன அடிப்படை காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இது சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன், அந்த புதுமையான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுல ரொம்ப சின்சியராக இருப்பார் சார். அது அதுதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு இது. ஏதாவது ஒரு நார்மல் ஒரு ட்ரம் கிக் இருக்குனாக்கா அது அப்படியே வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பார். இது என்ன, இந்த கீபோர்டு 10 பேர் வச்சுருப்பான், 10 பேர்கிட்டையும் இந்த சவுண்டு வரும், இப்போ நம்ம என்ன அப்படின்றதுல ரொம்ப இருப்பார். அதை ஏதாவது ஒன்று பண்ணி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பார். இந்த கீபோர்டு ஏதோ ஒரு மாடல் இருக்குது, ட்ரைட்டான ஒரு கீபோர்டுனா இது எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் வர சவுண்டு காமனாக இருக்க போகுது, இதில் நம்ம கொடுக்கறது என்னன்றத ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். அந்த சவுண்ட்ஸ் தேடல் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. இசைக்கலைஞர்கிட்ட எப்படி பழகுவார்? ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இது சார், ரொம்ப. பிகாஸ் அவங்க ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஒன்றா தானே, ஒரு டீமாக தானே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால் ரொம்ப பழகினவங்க தானே. அதுக்கப்புறம் இவர் வேறு லெவலுக்கு வந்துட்டார். பட் இருந்தாலும் அவங்களாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ஏய் மச்சி என்ன அப்படி இப்படி தான் பேசுகிறேன், ஏய் இங்கே அப்படின்வாரு. அவங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுனே புரியாது, வா வா என்ன அப்படி பந்திக்கிட்டு போகிறேன் அப்படின்வாரு. ரொம்ப ஜாலியாக அந்த முத மோடில் இருக்கிறதுலே பேசுவார். அது ரொம்ப நெருங்கிய 4-5 நண்பர்கள் கிட்ட. பொதுவாக இசையமைக்கிறது அப்படின்றது மார்னிங் 7 to 1, 2 to 9 இருந்தது. இப்படி தான் சினிமா இயங்கிக்கிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் வருவதற்கு முன்னால் வரைக்கும், ரஹ்மான் வந்ததுக்கப்புறம் தான் பெரும்பாலும் இந்த இசையமைக்கிறது எல்லாமே இரவு 9:00 மறுநாள் காலையில் 5 வரைக்கும்னு ஆச்சு. அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பர்பஸாக பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. என்ன காரணம்னா, அவர் வேறு ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா அதுக்கு முன்னாடி. அப்போது பண்ணும்போது இவரோட வேலைகள் செய்கிறதுக்காக நைட்டு தான் நேரம் கிடச்சிது. ஸோ அந்த பண்ணதுனால இப்போ நைட்டு ஒர்க் பண்ணிட்டால் காலையில் அஃப்கோர்ஸ் எந்திரிச்சு திருப்பியும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் அந்த ஒரு தொடர்ச்சி தான் அப்படி ஆனதாக நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க நைட்டு சவுண்டு கம்மியாக இருக்கும், அமைதியாக இருக்கும், அதனால் பண்ணுறாங்கன்னு. அப்படிலாம் எதுவும் எனக்கு படலை. அவரோட வேலையை அந்த முதல்ல இருந்த ஒரு சைக்கிள் வந்து அப்படியே தொடர்ந்து ஷெடியூல் ஆனதுனால அதே பழக்கமாயிட்டு அது கன்வீனியன்ட் ஆகிடுச்சு தான். ஆனால் இப்போலாம் மாறிட்டார், இப்போது அப்படி இல்லை, இப்போது ரெகுலர் டைம் தான் பண்ணிட்டுருக்கதா? ஆமாம் ஆமாம். அவரோட பாடல் கம்போசிங்கெல்லாம் போவீங்களா நீங்கள்? அப்படி நீங்கள் போன கம்போசிங்கில் உங்களால் மறக்க முடியாத கம்போசிங் எது? இல்லை அவர் கம்போசிங் பண்ணுறாருன்னா அவர் தனியாக தான் போயிடுவார், இண்டிவிஜுவலாக போயிட்டு அப்புறம் தான் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த அவுட்டை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம போட்டு காமிப்போம், அந்த ஒரு எம்ஓடின்ட்டு ஒன்று இருக்கும் முதல்ல டிஜிட்டல் இது, அதில் கொடுத்து அதில் 1 நம்பர் கதிர்க்கு, 3 நம்பர் சங்கர் சாருக்கு, 5 நம்பர் இவருன்னு எழுதியிருக்கோம். அதை நாங்கள் வந்து ரொம்ப கவனமாக அந்த சீட்டை வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணணும். அது சப்போஸ் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ அந்த 5 நம்பர் அப்படியே ப்ளே பண்ண அடுத்தவங்க, இப்போ கதிர் அந்த இவரெலாம் இருப்பார் இல்லையா அடுத்த டைரக்டர்ஸ், அவங்களாம் வந்து அந்த டியூனை கேட்டுருவாங்க. இருந்தாலும் அந்த 7 நம்பர் கொஞ்சம் ப்ளே பண்ண மற்றவங்களுக்கு எப்படி போட்டிருக்காரு டியூன். ஆமாம், அது ஒரு கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டு இருக்கும். அது ரஹ்மான் பணியாற்றிய இயக்குனர்கள் யாரோட உங்களுக்கு நல்ல நெருக்கம்? ஆல்மோஸ்ட் எல்லாரோடையும் நல்ல நெருக்கம். அந்த டைமில் இருந்தவங்களாம் வேறு வழியே இல்லை. சங்கர் சாரும் நல்ல நெருங்கிய நட்பு தான் நம்மளுக்கு. எதனால் நட்புன்னா, இப்போ அங்கே வந்துட்டா எப்படியும் ரொம்ப நேரம் நம்மளோட தான் பார்த்தவனு, நம்மளோட தான் பார்த்தவனு அவங்க. அதனால் ரொம்ப நல்லா பழகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் எது? நிறையா இருக்குது. அந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது சில வியப்பானதாக இருக்கும். அந்த சண்டை கோழி கோழி வத்தட அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ரீசெண்டாக வந்த பிஎஸ்என்ல அதுவும் ரொம்ப நல்லா. ரஹ்மானுடைய இசை, அவருடைய டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் ரெண்டும் ரொம்ப ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி மிகப்பெரிய பாடலாக அமைஞ்சது அப்படின்றது எதுன்னு சொல்வீங்க? தால், தால் அமேசிங். சான்ஸே இல்லாத ஒரு
வெறித்தனமான ஒரு இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எல்லாமே தி எக்ஸ்ட்ரீம் இருக்கும். அதுக்கு டைம் எடுத்து பண்ணிக்கிட்டது வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகமானு சொல்லலாம். அப்புறம் தில்சே சொல்லலாம். ஒரு சரியான பாடல் கிடைக்கிற வரைக்கும் ஏஆர்ரஹ்மான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவார்? ரொம்ப அதிகம் சார். ஆக்சுவலாக அது ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சின்னு தான் நினச்சிட்ருப்போம். அதை வந்து அவர் 25% தான் அதை நினைப்பார். அதாவது அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அது முடிஞ்சிச்சு ஃபைனலாக இருக்குதுன்னு போகும்போது. அது அதோட மெருகேத்தல் அது வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் கூட ஷூட்டிங் போயிட்டு வந்து கூட அது நிறைய மாறி இருக்குது. அந்த மாதிரி இசையமைப்பாளரானோம் அப்படின்ற ஆசை தாஜ் நூருக்கு எங்கே எப்போ பிறந்தது? நான் வந்து இப்போது ஒரு சார் இருக்கும்போது அவர் ஃபாரின் அதிகமாக அப்போ தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. சம்டைம்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 1 மந்த்து 1.5 மந்த்து அவர் ஊரில் இல்லாத ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போது என்ன பண்ணுறதுன்ட்டு நல்லா ஜாலியாக சுற்றுவோம், ஊருக்கு இருக்கலாம் சுற்றுவோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் நானும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு வீட்டில் ஏதாவது பண்ணலான்ற மாதிரி அப்போ தான் நானும் வாங்குகிறேன். சின்னதாக கம்போஸ் பண்ணி எனக்கு நானே ஒரு சில திருப்திகளுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கும்போது சில ஜிங்கிள்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் ஊர் சேலத்துக்கு நான் பண்ணி இங்கேருந்து அனுப்பும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்ல பெரிய ஹிட் ஆச்சு அது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வந்தது எனக்கு. ஸோ இவர் ஊரில் இல்லாத டைமில் அது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னுடைய நண்பர் எம்வி பன்னீர்செல்வம் கேமராமேன், அவங்களோட சிஸ்டர் என்னோட ஒர்க் பண்ணாங்க, அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போதே நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு படம் வந்து விடியும் வரை காத்துருன்ட்டு, பட் ரிலீஸ் ஆகலாது. பிரகாஷ் ராஜ் ரம்பா அவங்களோட ரம்பா கடைசியாக பண்ண படம் அதுதான், ஒரு த்ரில்லர் மூவி அது. நல்ல மிகப்பெரிய செட்டப்பில் ஹைதராபாத் தெலுங்கு தமிழ் எல்லாத்துலேயுமே அது நடந்தது. ஸோ அது கம்போஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ தான் நான் சார்கிட்ட சொல்லிட்டேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு. அப்போது சொன்னார் நான் ஒரு பைக் கொடுக்குறேன் உனக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னும் இருக்குது அது எனக்காக ஒரு ஸோ ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணுறாரு கிவ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு அவர். ஸோ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ரிலீஸ் ஆகல, வம்சம் தான் எனக்கு ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் வென்றார். அந்த ஆஸ்கார் வென்றப்போ அவர் கூட நீங்கள் இருக்கக்கூடிய தருணம் கிடைச்சதா? ஆமாம் ஆமாம். இந்த ஒரு வெற்றி இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று இப்படி வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு இப்படின்னா, ஓ அப்படியா குட் சரி ஓகே அப்பா இந்த டைரக்டர் வராத ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிப்போம்ப்பா தப்பு இப்படி போயிடும். ஸோ அந்த மறந்துடணும் எங்களுக்கு அந்த ஒரு விஷயம். இப்படி தான் பார்த்துருக்கோம். பட் ஆஸ்கார் வந்து அவார்ட் நாமினேட் ஆகிருக்குன்றவனை தான் அந்த இது மாறுபட்டு பார்த்தோம். ஓ கிடச்சிருக்குன்ற ஒரு பெரிய சந்தோஷத்தில் ரைட் இன்னைக்கு இதோட இந்த ஒர்க்கு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொன்ன ஒரு மொதல் டைம் அது பார்த்தோம். ஃபேண்டாஸ்டிக். ஆமாம் அதுதான் அந்த ஒரு சேஞ்ச் பார்த்தோம் அந்த டைமில். ஆஸ்கார் விருதுக்கு வந்து எந்த அளவு ஒரு மரியாதை அவர் அவரோட இது எவ்வளவு இருக்குன்றத பார்க்க முடிஞ்சுது. வம்சம் பட வாய்ப்பு எப்படி வந்தது உங்களுக்கு? இந்த படம் முடித்ததுக்கு அப்புறம் எம்இ பன்னீர்செல்வத்தோட ஃப்ரெண்டு தான் வந்து சண்முகராஜின் ஒரு நண்பர், அவரோட நண்பர் பாண்டியராஜ். பாண்டியராஜ் படம் பண்ணிகிட்ருக்காருன்னொடனே இந்த விடியும் வரை காத்துரு கம்போசிங் அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ அதை கேட்குறதுக்காக பாண்டியராஜ் வந்திருந்தார். ஸோ வெஸ்டர்ன் படம் தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது. ஒரு அருள்நிதியோட வச்சு வெஸ்டர்ன் படம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி டக்குன்னு ஃபோக்காக மாறிடுச்சு வம்சம்ன்றது. ஒரு பசங்க முடித்து அடுத்த படம் இது. அப்புறம் இந்த படம் ஃபோக்குன்னொடனே என்ன பண்ணுறதுன்னு பெரிய ஒரு இதாக இருந்தது எனக்கு. பட் அதுக்கப்புறம் அவர் இந்த புதுக்கோட்டையெல்லாம் போயிட்டு எல்லா இந்த கிராமத்து இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் வில்லேஜ் திருவிழாக்கள்லாம் பாருங்கள் இதுதான் சப்ஜெக்ட்டுன்னார். ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த்து நான் அந்த ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு திருவிழாவிலையும் லைவாக எடுத்தேன். நான் அப்போயே முதல் முறையாக நான் லைவ் எடுத்தேன். அங்கே சவுண்ட்ஸ்லாம் அப்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து சினிமாவில் வராத நிறைய சவுண்ட்ஸு நிறைய டியூன்ஸு வித்தியாசமான ஒரு இதெல்லாம் வந்து நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணேன். அதில் ஒரு மிகப்பெரிய பேர் கிடச்சிது எனக்கு. பாண்டியராஜனோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது?
ஃபஸ்ட்டு படம் வேற எனக்கு இப்போ அந்த மொதல் படம் ஒர்க் பண்ணது கூட எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக தெரில. அது அப்படியே ஷூட்டிங் போனாங்க, ரீரெக்கார்டிங் வந்துச்சு. பட் இவர்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயமுமே அவர் கேட்குறது ஆல்மோஸ்ட் நிறைய நேரம் அவரோட தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது அந்த வெஸ்டர்ன் ஜேனல்லேருந்து ஃபோக் ஜேனரு, அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸு சாம்பிள்ஸு இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தது. அது உண்மையாகவே ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. எப்படி பண்ண போகிறேன்னு ஸோ ஃபஸ்ட்டு டியூன் பண்ணி காமிச்சிட்டேன். காமிச்சு மன்னாதி மன்னர் அந்த பாட்டு தான் காமிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. நீ எங்களுக்கு பெரிய வேலை வச்சுட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க. இவ்வளோ கிராண்டாக வரணும்னு நான் எதிர்பார்க்கல, பெரிய வேலையாயிடுச்சு, இப்போ செலவு ஜாஸ்தி ஆகிடுச்சு இதுக்கு அப்படின்னாரு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த பாடல்களில் நல்லா அதுதான் உங்களுக்கு முதல் படம். முதல் படம் பாடல் இசையமைக்கிறது கூட ஓகே, பின்னணி இசை சேர்ப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். ஆமாம், அதை எப்படி பின்னணி இதை வந்து நிறைய கற்பனைகள் நிறைய யோசித்து வச்சுருக்கிறது ஒரு விஷயங்கள். இந்த இது வரும்போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறைய நான் நோட்ஸு எழுதி வச்சுருக்கேன். மைண்டில் இருக்கிறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். எங்கேயாவது ஒரு இது விஷயத்தை பார்த்தா டென்ஷனான விஷயத்துக்கு இந்த மாதிரி பண்ணணும், நம்ம ஒரு ஜாலியான விஷயத்துக்கு இப்படி பண்ணணும்னு நிறையா அப்பப்போ சேகரித்து வச்சுருக்கேன் இந்த ஒரு ஐடியாஸ்லாம். அதை வந்து இதில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கும்போது இது வேறையாக இருக்குது, இந்த ஜேனரே வேறையாக இருக்குது. இது என்ன அப்படின்ட்டு என்ன பண்ணி காமிச்சாலும் அது கொஞ்சம் மாறுபட்டு தான் இருந்தது. பட் அவரோட கற்பனை கம்ப்ளீட்டாக யோசிக்க முடியாத மாதிரி பாண்டியராஜ். அதுக்கு இது நான் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, இந்த சாம்பிள்ஸ்லாம் ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, அதில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னும்போது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு களத்தில் இருந்தது. ஸோ அதை நோக்கி நான் நிறையா மூவ் பண்ணேன். பயங்கரமான ஒரு பேர் கொடுத்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் நினைத்து வைத்த சில கற்பனைகள்லாம் இருக்குது இல்லையா, சில இடங்கள் அப்ளை ஆச்சு. அதை நான் தியேட்டரில் பார்க்கணும் என்ன தான் ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கிளாப்ஸ் பயங்கரமாக வரும் அந்த இதில். சூப்பர், அது எனக்கு அதுதான் பெரிய ஒரு இது கொடுத்தது. ஃபஸ்ட்டு ஷோவில் பார்க்குறேன் என்னுடைய கற்பனை என்ன நடக்குது. அதாவது அப்படி தோணல எனக்கு, அந்த அந்த மியூசிக்கு கிளாப் பண்ணவுடனே எனக்கு ஒரு பெரிய நம்ம கற்பனைக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குதுன்ற மாதிரி நினச்சேன். இந்த வம்சம் பட பாடலையோ அல்லது நீங்கள் போட்ட ஜிங்கிலையோ ரஹ்மான் கேட்டிருக்காரா? ஆமாம் கேட்டிருக்கார். வம்சம் இது ஃபுல்லாகவே கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, மெலடி நல்லா இருக்குன்னாரு. அப்புறம் தொடர்ந்து படங்கள் போயிட்டுருக்கும்போது அப்புறம் நடுவில் ஒரு டைம் சொன்னார் ரொம்ப ஃபோக்காக, பட் எனக்கு அஃப்கோர்ஸ் இந்த வம்சம் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர படங்கள் எல்லாமே ஃபோக்கு அப்படியே. பாரதி ராஜா சாரும் ஐயோ உனக்கு எப்படியா இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு ஒரு இதில் என்னோடய ஆடியோ லான்ச்லேயே அவர் பேசினார். இவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு சிட்டியில் இப்படி இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதோ எனக்கு தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்ட்டு சொன்னார். அது பேசிக்காக சின்ன வயசுலேருந்து கேட்ட விஷயங்கள் அதுதான் நான் நினைக்கிறேன். வம்சம் படத்துக்கு அப்புறம் உங்களுடைய திரைப்பயணம் என்னவா இருந்தது? திரைப்பயணங்கள் தொடர்ந்து ரொம்ப பயங்கர பிஸி. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 4-5 படங்கள் கமிட் ஆகுது. அதில் அதுதான் அந்த ஒரு படங்கள் சரியாக ஓடலைன்னா அந்த சுமை நம்மளுக்கும் வருதுன்றது அப்போ தான் உணர்றேன்னா. ஸோ ஒரு படம் ஓடலைன்னா அதுக்கு பொறுப்பு இசையமைப்பாளருன்றது. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் ஓடலை, சரியாக போகலை. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இப்படி இருந்தது. அப்புறம் பா விஜய் சாரோட இது ஸ்ட்ராபெரி ஒரு பெரிய பேர் கொடுத்துச்சு எனக்கு. அதில் ஒரு பாட்டு கைவீசும் காற்றுன்ட்டு அந்த பாட்டு நல்லா பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இப்போ தொடர்ந்து ஒரு 6 படங்கள் இருக்குது. ஸோ அதில் ஹோப்ஃபுல்லி அதில் ஒரு 2-3 படங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. நல்ல பேர் கொடுக்குன்ட்டு. நல்லா பாடுவீங்களா நீங்கள்? இல்லை கம்போஸ் பண்ணும்போது பாடுறது தான், பட் ஐம் நாட் ஏ ரொம்ப ஃபெமிலியர் சிங்கர்னு இல்லை, என்னோடய டோனுக்கு வரும்போது வேறு மாதிரி இருக்குது. பாடியிருக்கீங்களா திரையில்? இப்போ ஒரு இந்த இதில் பயாஸ்கோப்புன்ற படத்தில் ஒரு பாட்டு. என்ன பாட்டு? என்ன மித்த ராசா எங்கே தாண்டா போகிறான், அட போல பெத்த ராசா பண்ணி குத்த போகிறான், இவன் பாரதி ராசாவா இல்லை பாக்கிய ராசாவா இல்லை பாண்டிய ராசாவா இல்லை புழப்பத்த ராசாவா என்ன மித்த ராசா. அதான் அந்த படத்தில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பான் ஒருத்தன், அதை பப்ளிக் பார்க்குற மாதிரி இந்த சாங் இது.
பொழப்பில்லாமல் ஒரு வேலை பண்ணிட்டு திரியிறான்ற மாதிரி இருக்கும் இந்த சாங்கு. ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறதுடைய பணி வந்து ரொம்ப வித்தியாசமானது. அதுக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார் பண்ணிட்டீங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லேருந்து இசையமைப்பாளராக? ஆமாம், அதுக்கு மெயினாக அந்த ஈடுபாடும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் சார். எப்போ என்ன புதுசாக பண்ணலாம்ன்றது அது என்னமோ ஒரு எனக்கு அஃப்கோர்ஸ் நான் வெறும் பேசிக்காக இன்ஜினியராக இருந்தேன்னா இந்நேரத்துக்கு வேறு பெரிய கம்பெனி கம்பெனி வச்சு பெரிய அளவில் கூட போயிருக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. பட் என்னோடய பேஷன் வந்து ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிடணும், புதுசாக ஒரு இது வந்துடணுன்றதில் ரொம்ப 24 hours அதே சிந்தனை தான். அந்த அது வந்து முழுக்க முழுக்க காரணம் இவர் தான். இவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான் ஒரு சவுண்டிங் வந்து டெஃபினட்டாக ஒரு வேறு மாதிரி கேட்டுடணும் அப்படின்றதில். டைரக்டர்ஸ் கேட்டாலுமே சரி, ஈவன் ஆர்ஆர் வரத்துக்கு முன்னாடியே அது இது பல விஷயங்களை யோசித்து வச்சிடுறது அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சரியான ஒரு படம் வந்துருச்சுன்னா அதுக்கு இசை வந்து ரொம்ப வேறு அளவில் அது என்ஹான்ஸ் ஆகிடும்ன்றது, அதற்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணுன்றதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எனக்கு. எப்படிப்பட்ட இசைக்கு இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இசையோட இது வந்து ஒரு ஃபிக்ஸடாக இல்லை சார், அது காலத்தின் போக்கில் மாறிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது நம்ம எம்எஸ்சி காலத்தில் இருந்த ஒரு ஜேனர், அப்புறம் இளையராஜா சார் வந்தது, அப்புறம் ரஹ்மான் சார், இன்றைக்கி அனிருத் கா, ஸோ அதனால் ஒரு ஃபிக்ஸடு தான் பெரிய அளவில் இருக்குன்றது எனக்கு இது இல்லை. ஸோ அன்னைக்கு எப்படி ட்ரெண்ட் இருக்கோ அப்படி தான். இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க இளையராஜா சாரோட மெலடிஸ் மாதிரி இப்போ வரதே இல்லைன்ட்டுன்னு. இப்போது அவரே அந்த மெலடி பண்ணாலும் கேட்குறதுக்கு இருக்கான்னு கேட்டால் என்னோடய கேள்வி தான், கேட்குறாங்களான்றது. ஆமாம், டெஃபினட்டாக. இப்போ ஏன் அனிருத்துக்கு மட்டும் ஃபேமஸாக இருக்குது இருந்துக்கிட்டே போகுது? அந்த தேவை இருந்துகிட்டே இருக்குது, அந்த ஃபாஸ்ட்டு இது பீட்டு அவங்களுடைய சூழல் பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த முதல்ல வந்து ஒரு நாள் இருந்தால் போதும் ஒரு வேலை செய்கிறதுக்குன்னும் போது, இன்னும் 10 நிமிஷத்தில் பண்ண முடியுமா, 5 நிமிஷத்தில் பண்ண முடியுமான்னு எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ரேஷியோவில் தான் மாறிட்டுருக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லாட்டி அவருடைய பாடல் இன்றைக்கும் ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆகியிருக்கணுமே, ஹிட் ஆகி மக்கள் அதை நோக்கி தான் நான் நகர்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய யோசனை. இது சரியாக தவறான்னு தெரியல எனக்கு. பொதுவாகவே ரசிகருடைய மனநிலை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கி அனிருத்து சூப்பர் இருக்குன்றது அடுத்த கட்டத்தில் போகும்போது வேறு யாரதோ வேறு ஒரு சூழலில் அந்த மன மாதிரி இசை வேறு மாதிரி. ஆமாம், இப்போது அனிருத்தது வேறு மாதிரி தான் சொல்ல முடியும். நம்ம முதல்ல இருந்ததுக்கும் இன்றைக்கி உள்ளதுக்கும் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. ஸோ அது மாற்றம் தானே, வேறு ஒரு களம் தானே வருது அந்த இது, அப்படி தான் சொல்லணும். திரைப்படங்கள் தவிர தனிப்பட்ட ஆல்பங்கள் கூட பலதுக்கு நீங்கள் இசையமைச்சிருக்கீங்களா? போன இல்லை, முதல்லையே வந்து இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களில் வந்து அப்பப்போ சில விஷயங்கள் வரும்போது. தமிழ் சினிமாவின் முக்கியமான கவிஞர்களான வாலி, அறிவுமதி, நாமுத்துக்குமார், சிநேகன், யுகபாரதி, பா விஜயின்னு பல பேரோட இணைஞ்சு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். யுகபாரதி தான் ரொம்ப நண்பர் தான். அவர் எல்லாமே நான் லிரிக்கு தானே டியூன் பண்ணுறேன். அவர் கிண்டலாக அப்படின்னு சொல்கிறாரு. தொலைக்காட்சி தொடரில் பாரதி ராஜாவோட பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். ஐயோ, அவ்வளோ பெரிய என்ன ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, நம்ம ஃபோக்குன்றதுனால அவர் ரொம்ப ரசிப்பார். எப்போ வருவோம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருப்பார். ஆர்ஆர் முடிச்சுட்டு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TAJ NOORE.